ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்க்குறதுங்களோட ஷெஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மார்வல் வெர்சஸ் டிசி சீரீஸோட வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அயன்மேன் வெர்சஸ் பேட்மேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாட்விக் போஸ்மேன் நம்ம பிளாக் பேந்தர் வந்து இறந்துட்டார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பெரிய பேட் நியூஸ் தான். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், லெஜண்ட்ஸ் நெவர் டைஸ். அவர் என்ன தான் இறந்துட்டாலுமே அவரோட நினைவுகள் எப்போவுமே நமக்குள்ளே உயிரோடு தான் இருக்கும். ஸோ நம்ம மனசில் அவர் வந்து எப்போவுமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ எர்ணாவத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பேர் சொல்கிறதோ அவங்க ரோல் தான் பல பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, டீச்சர் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாட்விக் போஸ்மேன் இறந்துட்டு பேருக்கு சாட்விக் போஸ்மேன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லல, பிளாக் பேந்தர் இறந்துட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் ரோலை. ஸோ சாட்விக் போஸ்மேன் ஃபார் எவர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேட்மேன் வர்சஸ் அயன்மேன் பார்க்க போகிறோம். அது மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்களோட காமிக் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. சப்போஸ் இவங்களோட காமிக் ரெக்கார்ட்ஸ்லாம் அது வந்தோம்னா யார் வின்னர்னே சொல்ல முடியாது, ஏன்னா காமிக்ஸில் பயங்கரமாக இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ காமிக்ஸ்லாம் எத்தனைன்றோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வின்னர் யான்னு சொல்கிறது, ஏன்னா ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்காங்க காமிக்ஸில். ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா எல்லோ லேண்டன் ஆயிருக்காரு, ஒயிட் லேண்டன் ஆயிருக்காரு, நம்ம அயன்மேனும் சும்மா இல்லை. ஸோ எண்டோ சிம்பியாட்டிக் சூட் அந்த மாதிரி பல சூட், ஒரு உயிர் உள்ள ஒரு சிம்பியாட்டிக் சூட்டே அவர் வந்து தயார் பண்ணியிருக்காரு. காட் கில்லர் சூட் அது மட்டும் தான் பல ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு காமிக்ஸில். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காமிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறதுல மூவிஸோட ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க மூவிஸில் எப்படி காமிச்சிருக்காங்களோ, மூவிஸில் என்ன பவர் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்மேன் எப்படியாப்பட்ட ஒரு ஆள்னா, பேட்மேன் வந்து ப்ரூஸ் வெயின். ப்ரூஸ் வெயின் வந்து ரொம்பவே பிரில்லியன்ட், ரொம்பவே ஜீனியஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா பில்லியனர். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ்க்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்போ நியாயம் கிடைக்கணும்னா அவர் வந்து என்ன எவ்வளோ பேர் லெவலுக்கு வேணால் போவார் நம்ம பேட்மேன். இதே சரி நம்ம அயன்மேன் வந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, மொத்த யூனிவர்ஸையும் காப்பாற்றுறதுக்கு அவரோட உயிரை கொடுத்த ஒரு ஆள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் ஒரு படி மேலே தான் சொல்லணும். ஸோ பேட்மேன் அயன்மேனும் ரெண்டு பேருக்குமே வந்து பவர்ஸ் இல்லை, எப்போவுமே அவங்க வந்து அவங்களோட அறிவாளித்தனத்தையும் அவங்களோட டெக்னாலஜியும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட இன்டெலிஜென்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள். எல்லா சூப்பர் ஹீரோஸ் அவர் கூட வேலை செய்கிற சூப்பர் ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாம் மற்ற சூப்பர் ஹீரோஸாக இருக்கட்டும், சூப்பர் வில்லன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எப்படி கவுண்டர் பண்ணுறது, எல்லாருமே எப்படி வந்து எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு பிளான் வச்சிருப்பார். ஸோ இந்த வகையில் பேட்மேன் ரொம்ப அறிவாளியான ஒரு ஆள்ன்னு சொல்லலாம். ஸோ பேட்மேனோட ஐக்யூ லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192. இதே நம்ம அயன்மேனோட சைடுக்கு வந்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட ஐக்யூ 270. அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம டோனி ஸ்டார்க். இவர் தன்னோட 17 வயசில் MIT கிராஜுவேட் ஆகியிருக்காரு. இதெல்லாம் எங்கள் நம்ம அவெஞ்சர்ஸ் 1 நம்ம ஹில் ஏஜென்ட் ஹில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன்ட்டு கேட்பாங்க, நீ எப்போ தெர்மல் நியூக்ளியர் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அயன்மேன் லாஸ்ட் நைட் நேற்று ராத்திரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த மொத்த கோர்ஸையுமே ஒரே நைட்டில் முடிச்சு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரு. இவர் வந்து நிறையா ஃபீல்ட்ஸில் வந்து ரொம்ப அறிவாளி, முக்கியமாக 3 ஃபீல்ட்ஸில், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இவர் ஒரு லைஃப் டைமில் பல அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காரு. அதில் மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மினி ஆர்க் ரியாக்டரை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்காக ஒரு புது எலமெண்ட்டை உருவாக்கிறார். இதுக்கு மேலேங்க டைம் ட்ராவல் எப்படி பண்ணுறதுன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும், இந்த இன்டெலிஜென்ஸில் நம்ம அயன்மேன் அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் பேட்டலில் நான் இந்த பாயிண்ட்டை அயன்மேனுக்கே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், காம்பேக்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ எந்த ஒரு சூட்மே இல்லாமல், அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே யூஸ் பண்ணி நம்ம அயன்மேன் வந்து அடிக்கலாம் நிறையா பேரை. ஆனால் அவருக்கு பார்த்தா ஃபிட்னஸும் இருக்குது, ஆனால் காம்பேக்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும் போது சில மார்ஷியல் ஆர்ட்ஸும் கற்று வச்சுருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம பேட்மேனை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம பேட்மேன் அவரோட சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண வர்றாரு உலகத்துலேயே ரொம்ப பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஆளாக மாறணும்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், காம்பேக்ட் ஸ்கில்ஸ், ஃபிட்னஸ் அப்படிலாம் வந்தீங்கன்னா நம்ம பேட்மேன் நம்ம அயன்மேனை கஷ்டமே இல்லாமல் தோக்கடிச்சிருவார். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பேட்மேனுக்கே சேருது. ஸோ இதுக்கு அடுத்த பேர் நம்ம பார்க்க போகிறது நெட்ஒர்க், அதாவது இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்க பண மதிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம ப்ரூஸ் வெயின் கிட்ட $9.2 billion இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயன்மேன் கிட்ட $12.4 billion மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர்கிட்டையுமே அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம அயன்மேன் கிட்ட ப்ரூஸ் வெயினோட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் பண மதிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்கு நான் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேரோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ்.
ஸோ இந்த வகையில் அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கொகையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அடைஞ்சிருந்த ஒரு கொகையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சூட்டை ரெடி பண்ணி அங்கேருந்து தப்பிச்ச ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வெப்பன்ஸ் தனியாக தேவையில்ல, அவர்கிட்ட இருக்க பொருளே அவர் வந்து வெப்பன்ஸாக மாற்றிப்பார். அந்த அளவுக்கு எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் உள்ள ஒரு ஆள். ஸோ அப்படியே நம்ம பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட எதிரிங்களோட மனசில் பயத்தை பதிகிற ஒரு ஆள். நம்ம பேட்மேன் கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில் என்னன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ்னு இவரை வந்து சொல்லுவாங்க. இவரோட எபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அபாரம்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட சூப்பர்மேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ, நம்ம சூப்பர்மேனை தோக்கடிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட பார்த்தா எபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய பேட்டில்னாலும் தயாராக இருப்பார், அந்த செகண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வில் பவர் அதிகமாக உள்ள ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை நான் பேட்மேன்கே கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பேட்மேனை சேருது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ரவுண்டு தான் ஃபைனல் ரவுண்ட், அந்த டை பிரேக்கர் ரவுண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சூட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவரோட அந்த பேட் சூட், அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புல்லட் ப்ரூஃப் உள்ள அந்த பேட் சூட் தான் போடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான அந்த மெக் பேட் சூட் இருக்குது. நம்ம சூப்பர்மேனை தோக்கடிக்கிறதுக்காக அந்த சூப்பர்மேன் பேட்மேனில் வந்து அந்த சூட்டை போடுவார்ல, ஸோ அந்த மெக் பேட் சூட் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் வேரியஸ் வெப்பன்ஸ் அண்ட் வெவிகல்ஸை வந்து யூஸ் பண்ணுவார், லைக் அவரோட பேட்டராங், அவரோட பேட் மொபைல், அவரோட பேட் சைக்கிள் அண்ட் பேட் பிளேன் அப்படின்னு பல விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் நம்ம அயன்மேன் கிட்ட செல்லுபடியே ஆகாது. நம்ம அயன்மேன் அவரோட நார்மல் சூட்டை போட்டுன்னு வந்தாலே ஈஸியாக நம்ம பேட்மேனை தோக்கடிச்சிருவார். இதே நம்ம அயன்மேன் அவரோட ஹை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் பவரை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பவர் உள்ள Mark 85, ஸோ அந்த மாதிரி சூட்லாம் போட்டுன்னு வந்தாருனா ஈஸியாக நம்ம பேட்மேனை தோக்கடிச்சிருவார் நம்ம அயன்மேன். ஸோ இந்த ஃபைனல் சூட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரவுண்டில் நான் பாயிண்ட்டை அயன்மேனுக்கே கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைனல் ரவுண்டோட வின்னர் நம்ம அயன்மேன். ஸோ இந்த மார்வல் வெர்சஸ் டிசி சீரீஸோட இந்த அயன்மேன் வெர்சஸ் பேட்மேனோட வெர்சஸ் பேட்டில் ஜெயிச்சது நம்ம அயன்மேன். ஸோ இந்த பேட்மேன் வெர்சஸ் அயன்மேனோட வின்னர் நம்ம அயன்மேன் தான். ஸோ மார்வல் 9 டிசி 9 உங்கள் ஒப்பீனியன் என்ன, பேட்மேன் ஜெயிப்பாரா அயன்மேன் ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.